ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரக்ஷோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 19/2/2021 சார்வரி வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. காலை 10:33 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் பரணி. அதிகாலை 2:43 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி. கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் தொழில் மற்றும் வியாபார வகையில் வெற்றிகளும் மேன்மைகளும், அதே சமயத்தில் தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் IH. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சின்ன சின்ன தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள், சின்ன சின்ன குடிசை தொழிலில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய, தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்முக பெருமாள். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FB. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புதிய தொழில் துவங்கக்கூடிய, புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பு என்ற விஷயத்தை ஒதுக்கி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AL. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தானாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சினம் என்ற கோபத்தை தவிர்த்தால் பணம் என்ற லாபத்தை ஈர்க்க முடியும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மதேவர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பயணங்களில் வந்து பதட்டம் இல்லாமல் பயணம் அப்படிங்கிறத விட எந்த ஒரு பயணமாக இருந்தாலும், அது வெளியூராக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், உங்களுக்கு வெகுமதியும் தன லாபமும் கிடைக்கக்கூடிய பயணமாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பவள மல்லியை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்களே இல்லாமல் தன வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அமையும். புதிய தொழில் அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகளும் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DN. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறைவன் சன்னதிக்கு இளநீர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யம தர்மராஜா. அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EF.
விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த கால விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. மர வேலை செய்கிறவங்க, விவசாய கருவிகள் விற்பனை செய்கிறவங்க, ஜேசிபி சம்பந்தப்பட்ட கனரக இயந்திரங்கள் இயக்கிறவங்களுக்கு இந்த நாளில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது தொழில் ரீதியான வகையில் வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்ல பிராணிகளிடம் அன்பு காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கர தாழ்வார். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஹச். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். பொதுவாகவே குரு பகவானுடைய ஆதிக்கம் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நல்ல விஷயங்களில் சிந்தனை ஈடுபடும். நல்ல நட்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் தியானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் யு. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனித நேயம் மிகுதியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்ருக்குது. பொதுவாகவே பொது வாழ்வில் வந்து பொது வாழ்க்கையில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FI. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் லாபங்களை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களும் சின்ன சின்ன சஞ்சலங்களும் தானாகவே விலகும். இனம் புரியாத மன சந்தோஷம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலைபேசியில் கவனமாக பேசுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜம்புகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே கலை சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கும் அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்களுக்கும் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மன் சன்னதிக்கு திருமஞ்சனத்தூள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமதேனு. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் அறுதியிட்டு தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே. ராம்.